இந்த பூமியோட காடுகளில் மிக உயரமான மற்றும் மிகப்பெரிய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் காட்டோட ராஜான்னு அழைக்கப்பட்டது என்னமோ சிங்கங்கள் தான். இதுக்கான காரணம் சிங்கங்களோட அந்த அக்ரெசிவ்னஸ் மற்றும் சண்டையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா பின்வாங்காத ஒரு தன்மை தான். ஆனா அப்பேற்பட்ட சிங்கங்களே அசிங்கப்பட்ட ஒரு சில வேடிக்கையான மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒற்றுமைங்கிறது இல்லைன்னா சிங்கங்களும் ஒரு முட்டாள்தனமான மிருகம் தான் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த சிங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு எருமையை பிடிச்சிருச்சு. சோ இந்த நாலு சிங்கங்களுக்கும் இந்த ஒரு எருமை கண்டிப்பா போதுமான உணவா தான் இருக்கும். ஆனா இந்த உணவை பங்கு போட எக்ஸ்ட்ராவா இன்னொரு சிங்கம் வருது. இதை பார்த்து காண்டான அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் சிங்கம் திடீர்னு புதுசா வந்த இந்த ஒரு சிங்கத்தை அட்டாக் பண்ணுது. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா இந்த ஒரு சிங்கத்துக்கு இப்ப இந்த எருமையை பிடிச்சி வைக்கிறதா இல்ல இவளுங்க சண்டை அடக்கிறதான்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்கு. நல்ல வேலை இவனுங்க குடும்ப சண்டையில நம்மள மறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த எருமை அங்க இருந்து ஓடக்கூட இல்ல, நல்லா ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கத்தோட கம்பேர் பண்றப்ப வார்த்தகன் அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு மிருகம் ரொம்பவே சின்ன ஒரு வீக்கான மிருகம் தான். இருந்தாலும் பயத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி இந்த வார்த்தக் இப்ப ஒரு சம்பவம் பண்ண போது. நல்லா ரிலாக்ஸ்டா தூங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சிங்க கூட்டம் இப்ப எப்படி பதறி போயிருந்திருக்குதுன்னு பாருங்க. நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஜூல வாழ்ந்துட்டு இருந்த மூணு சிங்கங்களும் அங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பேரல்ல அப்படி என்னதா இருக்குன்னு ரொம்பவே ஆர்வமா பாத்துட்டு இருந்தது. ஆனா அதுல ஒரு சிங்கத்துக்கு மட்டும் ஆர்வம் ரொம்பவே முத்திருச்சு போல. எதனால சொல்றேன்னா அந்த ஒரு சிங்கம் அந்த பேரல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேரல்ல இருந்த ஒரு சின்ன ஓட்டக்குள்ள தலையை விட்டுருக்கு. ஆனா தலையை உள்ள விட்ட அந்த சிங்கத்தால திரும்பவும் அதோட தலையை வெளியெடுக்க முடியாம ரொம்பவே பயந்து போய் சுத்திட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பேரல்ல ஒரு தலைக்கவசம் மாதிரியே வச்சு சுத்திட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா ஃபைனலா ஜூல இருக்கக்கூடிய ஒரு சில வேலையாட்கள் வந்து சிங்கத்தோட தலையில மாட்டிட்டு இருந்த அந்த பேரல எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்லா வளர்ந்த முடியோட ஒரு ஆண் சிங்கம் நடந்து வரத பார்த்தாலே கம்பீரமா இருக்கும். ஆனா அதுவே கவனக்குறைவா நடந்து வந்தா இப்படிதான் வேடிக்கையில முடியும். சோ இந்த சிங்கம் யார பார்த்து மயங்குச்சுன்னு தெரியல, இப்படி தவறி விழுந்து ஒரே அசிங்கமா போச்சு குமாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோல இந்த சிங்கங்கள் எல்லாம் இந்த ஒரு வார்த்தை கூட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க போல. சோ பதிலுக்கு இந்த வார்த்தை ஆளை கூப்பிட்டு வந்து இந்த சிங்கங்களை எப்படி ரிவெஞ்ச் எடுக்குதுன்னு பாருங்க. இந்த ஒரு பஃபலோ சேத்துக்குள்ள இறங்கி நல்லா ரிலாக்ஸ்டா குளியல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பஃபலோ இறந்து போய் தான் இப்படி கிடக்குதுன்னு நினைச்சு அதை செக் பண்ண வந்த இந்த ரெண்டு சிங்கங்களை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. சிங்கங்கள் என்னதான் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அடங்காத பிள்ளையை பத்த அந்த சிங்கத்துக்கே இதுதான் கதி. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல கூட சிங்கம் ஒரு பேரலுக்குள்ள தலையை விட்டு மாட்டின மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் சிங்கத்தோட அந்த ஆர்வ கோளாறு தான். சோ அதே ஆர்வத்துல இந்த ஒரு சிங்கம் தன்னோட தலையை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு எருமை உணவை கிடைச்சும் கூட அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத இந்த சிங்கம் ஃபைனலா தப்பான இடத்துல போய் தலையை விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி ஆர்வ கோளாறு காரணமா தப்பான இடத்துல போய் தலையை விட்டு மாட்டிக்கிறது சிங்கங்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த இந்த 8 வீடியோஸில் உங்களுக்கு எது ரொம்பவே வேடிக்கையாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.